Dear students, this is Iqbal. Reduce the matrix to a row echelon form. We have a matrix. First, we will do this. A is equal to 3 minus 1, 2, minus 6, 2, 4, minus 3, 1, 2. Now, we will do this. We will do this. We will do this. அப்ப இது ரெண்டையும் ஆபரேட் பண்ணா என்ன வந்துருங்க 0 வந்துரும் அப்புறம் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணவே என்ன வந்துரும் 0 வந்துரும் அதனால அந்த 1 ஆப்ஷனல் தான் இங்க தேவையில்லை இங்க பாருங்க இப்போ என்ன பண்ணப் போறோம்னா இங்க 0 ஆக்கணும் சரியா இங்க 0 ஆக்கறனா இது பேர் என்ன r2 இந்த இடத்துக்கு பேர் r2 r2 gives இங்க என்ன இருக்கு r2ல -6 இருக்கு அப்ப இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணா என்ன ஆகும் -6 ப்ளஸ் 6 0 ஆமா அப்ப r1 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணப் போறேன் ஏன் ப்ளஸ் பண்றேன் இல்லடி இங்க மைனஸ் இருக்கு அப்ப -6 -6 6 தான் 0 ஆகும் அதே மாதிரி சோ அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா -3 இருக்கு சோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாவே என்ன ஆகும் 0 வந்துரும் எதை சேஞ்ச் பண்ணப் போறேன் r3 ஏ சேஞ்ச் பண்ணப் போறேன் அப்ப r3 r1 அவ்வளவுதான் ஈக்குவலன்ட் சைன் தான் போடணும் தட்டியும் ப்ளேஸ் கூட போடலாம் இந்த புக்ல தட்டியும் ப்ளேஸ் போட்டுருப்பாங்க அது ஆரோ ஆரோ போட்டுருப்பாங்க arrow arrow illame namo podalam appo inga enna irukke 3 minus 1 2 sari idu epdi 0 akkirudhu inga enna irukku first r2 inda r2 term appdi eludhunga r2 enna irukkeenga minus 6 minus 6 2 4 2 4 okay இங்க plus 2 r1 அப்ப r1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க plus 6 minus 2 plus 4 அப்போ நீங்க plus பண்ணா 6 minus 6 என்ன ஆயிருச்சு 0 minus 2 plus 2 0 4 plus 4 என்ன வந்திருக்கு 8 வந்திருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல அப்படினா இந்த இடத்துல இத அப்படியே எழுதுறேன் 0 0 8 சரியா அப்புறம் இது ரெண்டும் ஈஸி தான் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா போதும் -3 + 3 0 1 - 1 0 2 + 2 4 ஓகே நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மேல உள்ள 0 விட கீழ ஒரு 0 என்ன இருக்கணும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும்னு சொல்லிருக்கேன் ரெண்டு ஈக்குவலா இருக்கு பாருங்க ஒண்ணு இதோட கீழ ரெண்டு 0 வந்துச்சுனே விட்டுட்டு போயிர கூடாது மேல 0ஸ் விட கீழ ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கணும் எல்லாமே 0 ஆனா பரவாயில்ல சோ அப்ப என்னன்னா இங்க என்ன இருக்கு 8 இருக்கு இங்க வந்து 4 இருக்கு சோ நான் இத இத தான் நான் 0 ஆக்கணும் அப்போ இது பேர் என்ன r3 அப்போ r3 எதால மல்டிப்ளை 8 வரும் 2 ஆல தானே அப்ப 2 into r3 minus இது அப்படியே அப்ப 2 4 = 8 ஆயிருமா minus r2 அப்போங்க பாருங்க 3 minus 1 2 0 0 8 0 0 இங்க 2 4 = 8 minus 8 என்ன ஆயிரும் 0 ஆயிடும் இந்த சம் பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா அங்க 1 வந்திருக்கும் நம்ம என்னன்னா இங்க 8 போட்டுருக்கோம் அப்ப இது தப்பு அது ரைட் அப்படிலாம் இல்ல ரெண்டுமே ரைட் தான் என்ன பண்ண அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது 8 வந்து இந்த r2 வந்து 8 ஆல் டிவைட் பண்ணி அடுத்த ஸ்டெப்ல அவங்க வந்து 0 கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து என்னன்னா ரோ எக்லான் ஃபார்ம் வந்து மேட்ரிக்ஸ் நாட் நெசசரிங் யூனிக் ஓகே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல ரேங்க் ஈக்குவலா வரும் ஆனால் இதில் உள்ள ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் சாரி இந்த நம்பர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் சரியா ஓகே அதனால் இது இங்கே வந்து என்னென்னா அவங்க ஒரு ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆர் டூ கியூஸ் ஆர் டூ பை 8 போட்டிருப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் இந்த இதில் ஒன்று வந்திருக்கும் அது தேவையில்லை நம்மளுக்கு தேவையாக ரோ எக்லான் ஃபார்ம் தர்ஷா ஒன்று வந்தாச்சு ஓகே இதுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்லாம் இல்லை ஆனால் ரேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஓகே உங்களோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது